ஹைப்பர் டென்ஷன் யோகா மருத்துவம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் அதை எப்படி பார்ப்போம் அப்படின்னா, உடல் ரீதியாக இருக்கிறத விட மன ரீதியாக தான் அதை வந்து நாங்கள் பார்ப்போம். ஏன் அப்படின்னா, அது வந்து சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்னு சொல்லுவாங்க. அதாவது மனசுனால உடம்புல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படுது. முதல்ல வந்து நம்ம பிளட் ப்ரெஷர், அதாவது உயர் ரத்த அழுத்தம்னா என்னென்னு புரிஞ்சுக்கணும். பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம பயப்படுறப்போ, நம்ம எதாவது எமோஷன்ஸ் ஆகிறப்போ நமக்கு பிபி ஷூட்டப் ஆகிறது ரொம்ப நார்மலான விஷயந்தான். அதுக்கப்புறம் அது தானாகவே இறங்கிடும். பட் ஆனால் இது ஏன் உயர் ரத்த அழுத்தம், இது வந்து ஒரு டிசீஸாக சொல்கிறாங்க அப்படின்னா, இது வந்து ரொம்ப ரொம்ப நேரம் நிலச்சிருக்கு, ரொம்ப நாளாக இருக்குது அப்படின்னா அது வந்து நமக்கு உள்ளே வந்து பிளட் ப்ரெஷரை வந்து ஜாஸ்தி பண்ணிகிட்டே இருக்கும். அதனால வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறைய நோய்கள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஹைப்பர் டென்ஷனால் வந்து பார்த்திங்கன்னா உடல் பருமன், அதுக்கப்புறம் சுகர், இதெல்லாம் வந்து நிறையா வர வாய்ப்பு இருக்குது. இது எல்லாமே வந்து ஒன்றுக்கொன்று ரொம்ப தொடர்புடையது. ஏன் வந்து மனசு வந்து ஹைப்பர் டென்ஷனோட யோகாவில் கனெக்ட் பண்ணி சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம எவ்வளோக்குள்ள மனசு இறுக்கமாக வச்சுக்கிறோமோ, எவ்வளோக்குள்ள எமோஷன் ஸ்ட்ராங்காக இருக்கோ, நம்மளோட ரத்த குழாய்ன்னு சொல்லுவாங்க, அதாவது ஆர்டரிஸ், ரத்த குழாய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப டைட்டாகிட்டே இருக்கும். அதே சமயம் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வெசல்ஸ், அதாவது ரத்த நாளங்களாக டைட்டாகிட்டே இருக்கும். இதனால் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளோட உள்ளே இருக்கக்கூடிய ப்ரெஷர் இருக்கு இல்லையா, அந்த ப்ரெஷர் வந்து ஜாஸ்தியாகிட்டே இருக்கும். இது வந்து ஜாஸ்தி ஆக ஆக உடம்புல வந்து ஸ்டிஃப்னஸ் ஜாஸ்தியாகிடும். இதனால பல நோய்கள் உருவாக வாய்ப்பு இருக்குது. பொதுவாக நார்மல் பிளட் ப்ரெஷர் எவ்வளோ சொல்லுவாங்க அப்படின்னா 120-80, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்றது எப்போ நமக்கு சொல்லுவாங்க அப்படின்னா, அந்த சிஸ்டோலிக் ப்ரெஷர்னு சொல்லுவாங்க, அது வந்து 120. அது எப்போ 160 தாண்டி போதோ ஹை பிளட் ப்ரெஷர் சொல்லலாம். அதே சமயம் 80 வந்து பார்த்திங்கன்னா டயஸ்டோலிக் சொல்லுவாங்க. அதாவது 80லேருந்து 100 மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவாங்க. நம்ம வந்து ஒருத்தர் எடுத்தவுடனே ஒரு பிபி பார்த்துட்டு நம்ம ஹைப்பர் டென்ஷன் சொல்லக்கூடாது. ஏன்னா அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ஹாஸ்பிட்டலுக்கே வராங்க அப்படின்னா பார்க்குறப்போ வந்து உட்காந்ததுக்கப்புறம் இப்போ நடந்து வந்தது, அதே சமயம் படியில் ஏறியிருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ரீதிங்கோட சேஞ்சஸ் தெரியும். அப்போ உடனே பிபி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஜாஸ்தியாக தான் காமிக்கும். அதே சமயம் சாப்பிட்டதுக்கப்புறம் பார்த்தா ஜாஸ்தியாக காமிக்கும். ஸோ ஒருத்தர் பிளட் ப்ரெஷர் இருக்குன்னு நம்ம எப்போ நம்ம கரெக்டாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு 3 ரொட்டீன் எடுக்கணும் நம்ம, காலையில் மதிய சாயந்தரம் எடுத்துட்டு அந்த ரீடிங் வச்சுட்டு தான் நம்ம வந்து ஒருத்தர் ஹைப்பர் டென்ஷன் அல்லையன்ற நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கணும். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டோம் அப்படின்னா, ஹைப்பர் டென்ஷன் நான் சொல்லியிருக்கேன், மனசுக்கும் அதுக்கு ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. அதனால் யோகா நேச்சுரோபதியில் இதுக்குன்னு ஒரு சில யோகா ப்ராக்டிசஸ் இருக்குது. முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீதிங் டெக்னிக் அண்ட் மெடிடேஷன் வந்து இதுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன் ப்ரீதிங் டெக்னிக் வந்து அவ்வளோ பயனுள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எவ்வளோக்குள்ள டீப் ப்ரீதிங், இன்னும் அந்த பிராணாயமாக இன்னும் ஒரு சில டெக்னிக்லாம் இருக்குது, எக்ஸப்ட் கபாலபாதின்னு சொல்லுவாங்க, அந்த ப்ராக்டிஸ் மட்டும் பண்ணக்கூடாது. ஸோ இந்த மாதிரி ப்ரீதிங் டெக்னிக்கில் என்ன இம்பார்ட்டன்ஸ் ஹைப்பர் டென்ஷன் பொறுத்த வரைக்கும் என்ன, நல்லா டீப் ப்ரீதிங் பண்ண என்னென்னா, நம்ம நரம்பு ரிலாக்ஸ் ஆகும். அதே சமயம் நம்மளோட ரத்த நாளங்கள் வந்து, அந்த டென்ஷனாக இருக்கிற ரத்த நாளங்கள் வந்து விரிவடையும். இதனால் ப்ரெஷர் நமக்கு கம்மியாகும். இப்படி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் யோகா பயிற்சி இருக்குது. அதே சமயம் ஹைட்ரோ தெரப்பியில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்பைனல் பாத், இமர்ஷன் பாத்னு சொல்லிட்டு இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பாடியில் கூட டென்ஷனை குறைக்கும், பிளட் ப்ரெஷரை வந்து ரொம்ப சீக்கிரமாகவே நம்ம பார்க்க முடியும், அழகாக வந்து சீக்கிரமாக குறைய ஆரம்பிக்கும். அதே சமயம் பொதுவாகவே பிளட் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கவங்க ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுத்துக்க மாட்டாங்க, ஃபுல்லாக ஸ்பைஸியாக தான் சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு என்ன டயட் கொடுப்போம் அப்படின்னா, பழங்கள், ஜூஸு, அந்த மாதிரியான ஒரு சில டயட் சார்ட் அண்ட் அட்டவணை கொடுத்துருவோம். அவங்க என்னென்ன உணவுகள் சாப்பிட்ணும் தவிர்க்கணுன்றதை பற்றி சொல்லிடுவோம். இதை தவிர்த்துட்டு வந்து பார்த்திங்கன்னா மட் தெரப்பி இருக்குது. இந்த மாதிரி யோகா மற்றும் இயற்கை மருத்துவத்தில் நிறைய தெரப்பி இருக்குது. இப்போ நான் சொன்ன தெரப்பிகள் எல்லாம் ஏழை மாயுஷில் மிகவும் எளிமையாகவும் அனைவரும் பயன்படும் வகையிலும் இருக்கிறனால எல்லோரும் அதை பயன்படுத்திக்கணும்னு கேட்டுக்கிறேன். என்ன நேயர்களே, இன்றைக்கி நான் சொன்ன தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சி சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.